தவறுகளை சரி செய்து பலவீனங்களை களைய வேண்டும். பக்கத்தன் அரப்பான் அரசாங்கம் மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்துள்ளதாக மெர்டேகா சென்டர் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட தகவலை மேற்கோள் காட்டி பிகேஆர் தலைவர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அக்கூற்றை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் அது தொடர்பில் அஸ்ட்ரோ செய்திகள் முன்வைத்த கேள்விக்கு மக்களின் வாக்குகள் எவ்வாறு பதிவாகியுள்ளன என்பதை காண்போம். ஓராண்டில் புதிதாக பொறுப்பேற்ற அரசாங்கத்தின் அடைவு நிலையை மதிப்பிடுவது சரியா என்ற கேள்விக்கு 39 விழுக்காட்டினர் ஆமாம் என்றும் 61 விழுக்காட்டினர் இல்லை என்றும் வாக்களித்துள்ளனர். அஸ்ட்ரோ உலகத்தினை வலம் வந்து வாக்குகளை பதிவு செய்தமைக்கு நன்றி. இதனிடையே புதிய மலேசியாவை தோற்றுவிக்கும் பக்கத்தன் அரப்பன் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எந்த அளவில் உள்ளன, புதிய அரசாங்கத்தின் செயல்பாடுகளை குறுகிய காலத்திலேயே மதிப்பிடுவது சரியா என்ற பல கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துள்ள நிலையில் அதுகுறித்து அரசியல் ஆய்வாளர் அன்புமணி பாலனிடம் அஸ்ட்ரோ செய்திகள் கருத்து கேட்டறிந்தது. நிச்சயமாக இந்த புதிய அரசாங்கத்துக்கு வந்து மக்கள் வந்து நேரமும் காலமும் கொடுக்க வேண்டும். அந்த காலம் வந்து நிச்சயமா ஒரு ஆண்டு காலத்துல வந்து அவர்கள் எல்லாம் செய்ய முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் செய்வதற்கு வந்து சில மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றங்கள் செய்வதற்கு நிச்சயமா சட்டத்திட்டங்கள் மாற்ற வேண்டும், நடவடிக்கைகள் இறங்க வேண்டும். அதற்கு தேவை வந்து நிச்சயமாக வந்து பண பலமும் தேவை. இப்போது வந்து கடந்த காலம் ஏற்பட்ட பண நெருக்கடி பண பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை இறங்கி வருகிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய அரசியல் திருப்பம் மக்களின் எதிர்பார்ப்புகளை அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மக்கள் வந்து பல மாற்றங்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்றம் வந்து படிப்படியாக வந்து குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் செயல்படுத்தி வந்தாலும் கூட மக்கள் வந்து ஒரு புறம் வந்து அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளை வந்து அவர்கள் உணர முடியவில்லை. இது வந்து புதிய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளை அவங்க வந்து உணர முடியவில்லை என்பதால் இப்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து எதிர்ப்பு அலையாக மாறி வருகிறது. இந்த எதிர்ப்பு அலையிலிருந்தே புதிய அரசாங்கம் வந்து உணர்ந்து புரிந்து செயல்பட்டால் நிச்சயம் வந்து இன்னும் 4 ஆண்டுகளை அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்க முடியும். காலமும் நேரமும் வந்து மிக முக்கியமானது. இந்த 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 நேரத்தில் வந்து அவர்கள் வந்து மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை புரிய வேண்டும். ஏன்னா வந்து அரசியல் ஒரு புறம் இருக்க மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா அவங்களுடைய பொருளாதார பிரச்சனை மட்டுமில்ல, நாட்டின் கல்வி மற்றும் இதர பிரச்சனை இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை அவர்கள் நன்கு செயல்பட்டால் நிச்சயமாக நாட்டிற்கு வந்து நல்லதொரு எடுத்துக்காட்டை கொடுக்க முடியும். இதனிடையே ஊழலற்ற மலேசியாவை உருவாக்குவதில் பக்கத்தன் அரப்பன் அரசாங்கம் முக்கிய பங்காற்றி உள்ளதாக அன்புமணி பாலன் தெரிவித்தார். வந்து கடந்த ஓராண்டு காலத்தில் வந்து நாட்டில் வந்து லஞ்ச பிரச்சனையை வந்து தொலைப்பதற்கு இந்த புதிய அரசாங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சி மிக பாராட்டுக்குரியது. அந்த வகையில் நாட்டில் லஞ்ச ஊழலற்ற நாட்டை உருவாக்குவதற்கு இந்த புதிய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வந்து மிகவும் அளப்பெரியது. அந்த வகையில் இது நாட்டில் பொருளாதார மேன்மைக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு முடிவாகும், திட்டமாகும். அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த காலம் கணிய தொடங்கிவிட்டாலும் புதிய அரசாங்கத்திற்கு போதிய அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.